ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ எக்ஸிட் லோட் அப்படின்னா என்ன அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும்போது அப்படிங்கிறது இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் எக்ஸிட் லோட் அல்லது வெளியேற்று கட்டணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் நம்ம முதலீடு செய்து அவங்க எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது இந்த கால அளவில் இத்தனை சதவீவிகிதம் அப்படின்னு குறிப்பிட்ருப்பாங்க அந்த கால அளவுக்கு முன்னாடி நம்ம அந்த திட்டத்திலேருந்து வெளியேறும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த அத்தனை சதவீத தொகையை வந்து நம்ம செலுத்த வேண்டியிருக்கும் அதுதான் எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக இப்போ ஒரு மொத்த முதலீடாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்திருக்கீங்க அந்த திட்டத்தில் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம வெளியேறணும் அப்படின்னா ஒரு சதவீதம் வெளியேற்ற கட்டணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம முதலீடு செய்து ஒரு நான்கு மாதம் கழித்தே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம அந்த தொகையை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம செய்த முதலீடோட தொகையானது அன்றைக்கி என்ஐவி மதிப்பில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஒரு சதவீதம் செலுத்த வேண்டியிருக்கும் இது வந்து ஒரு மொத்த முதலீடுக்கு இப்போது நம்ம ஒரு எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும்போது இதுக்கு எக்ஸிட் லோட் எப்படி கேப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதில் வீடியோவில் பார்க்கலாம் இந்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபா ஒரு எஸ்ஐபியில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நம்ம செலுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஒம் செப்டம்பர் மாதம் வந்து ஒரு ஆயிரம் யூனிட்டுகளை விற்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அந்த எண்ணெய் ரூபாய் எண்ணெய் எவ்வளோ யூனிட்ஸ்கள் வாங்குகிறோம் ஒவ்வொரு மாதமும் அது போக குமுலேட்டிவ் யூனிட்ஸ் எவ்வளோ யூனிட்ஸ்கள் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கு அதே போல் கடைசி காலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாட்கள் கடந்திருக்கு ஒரு ஒரு யூ யூனிட்ஸ்களும் எத்தனை நாட்கள் கடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த திட்டத்தில் உதாரணத்துக்கு முந்நூத்தி நாட்களுக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் எக்ஸிட் லோடு இருக்கிறதா எடுத்துக்குவோம் ஸோ இப்போ நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆயிரம் யூனிட்ஸ்கள் இதிலிருந்து விற்கிறதா நம்ம எடுத்துக்குவோம் இப்போ இந்த ஆயிரம் யூனிட்ஸ்களில் நம்ம இந்த எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முதலீடையும் தனித்தனியாக தான் கன்சிடர் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ரீடிங் பண்ணக்கூடிய ஆயிரம் யூனிட்ஸ்களில் எத்தனை யூனிட்கள் வந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாட்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு யூனிட்ஸ்கள் வந்து முந்நூற்றஞ்சி நாட்களில் கடந்துருச்சு ஸோ இந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு யூனிட்ஸ்களுக்கு எக்ஸிட் லோட் கிடையாது ஸோ நம்ம விற்கணும் அப்படிங்கிற நினைச்ச யூனிட்ஸ்கள் வந்து ஆயிரம் யூனிட்ஸ்கள் ஸோ உள்ள ஏழ்நூற்றி ஏழு யூனிட்ஸ்களுக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் எக்ஸிட் லோட் அப்படிங்கிறத நம்ம செலுத்த வேண்டியிருக்கும் அப்போது நம்ம எக்ஸிட் லோட் செலுத்தக்கூடிய அந்த செப்டம் நம்ம ரீடிங் பண்ணக்கூடிய செப்டம்பர் ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அதோடய என்ஐவி ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்து ரூபாய்ன்னு இருக்குது ஸோ அப்போது அந்த எழுநூற்றி ஏழு யூனிட்டுகளுக்கு நூற்றி ஐந்து ரூபாய் என்ஐவி வீதம் ஒரு சதவீதம் வந்து ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கும் ஸோ நம்ம ஆயிரம் யூனிட்ஸ்கள் விற்கிறோம் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் யூனிட்ஸ் சாரி ஆயிரம் யூனிட்ஸ் இன்ட்டு அந்த என்ஐவியான மதிப்பான நூற்றி ஐநூறு ரூபாய் மைனஸ் இந்த எக்ஸிட் லோடு உள்ள எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா போக மீதமுள்ள தொகை வந்து நமக்கு வந்து கைக்கு கிடைக்கும் இதுவே எக்ஸிட் லோடு அப்படின்னு சொல்லப்படும் நம்ம இந்த எக்ஸிட் லோடோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வெளியே எடுப்பது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் எவ்வளோ நாட்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பணத்தை வெளியெடுக்கிறது வந்து குறைப்பதற்காக தான் அந்த எக்ஸிட் லோன் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுகிறது இந்த எக்ஸிட் லோன் அப்படிங்கிறது ஒவ்வொரு திட்டத்தை பொறுத்தும் மாறுபடும் லிக்விட் ஃபண்டுகளை பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே இருக்கும் இதுவே லா ஈக்குவிட்டி சார்ந்த பங்கு சந்தை சார்ந்த திட்டங்களாக இருந்ததுன்னா மாதங்களில் இருக்கும் ஸோ நீங்கள் முதலீடு செய்யும்போது அந்த திட்டத்தில் வந்து எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது எத்தனை நாட்களுக்குள்ளே வெளியேறினா செலுத்த வேண்டியிருக்கும் அதே போல் எத்தனை சதவிகிதம் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா திட்டங்களையும் எக்ஸிட் லோடு அப்படிங்கிறது இருக்காது எக்ஸிட் லோடு இல்லாத திட்டங்களும் இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்